வணக்கம்ப்பா, மகா அஞ்சலி சேர்ந்து பேசுகிறேப்பா. நீங்கள் செட்டிநாடுலேருந்து இந்த பாத்திரம் கலெக்ஷன் வந்துருக்குப்பா. அது என்ன பாத்திரம்னு நம்ம வீடியோ கொண்டு பார்த்துக்கலாம்ப்பா. வாங்க. இது முறி கும்பாப்பா, வெங்கலம். நல்லா ஒரு ஆள் வச்சு சாப்பிட்லாம். நல்லா வெயிட்டாக இருக்குது. பழைய காலத்து கும்பா. இப்போ இந்த மாதிரி கும்பா வர்றதில்லப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை காட்டி இது சின்ன சைஸ். இதில் சாதம் வச்சு சாப்பிடுவாங்க அந்த காலத்தில். இதில் வந்து வெஞ்சனம் வச்சுக்கிடுவாங்க. துவையல், காய், கீரை இதை வச்சு சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு பருப்பு சாதம், நெய் ஊற்றி நம்ம ஊட்டிக்கலாம். இதையும் பாருங்களேன், ஏழு சத்தம் கேட்குதுங்க. இது வெஞ்சன கிண்டம், வெஞ்சன கும்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வித்தியாசமான சமைப்பா. இது பாருங்களேன், பார்வதி, சிவபெருமான், நாகம், திரிசூலம் இப்படி கையில் வச்சு நிற்கிறாங்க. இந்த அம்மாவுடைய கையை பாருங்கள். இந்த இது வரைக்கும் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் இது மான் குட்டி எப்படி துள்ளி ஓடுதுன்னு பாருங்கள். பேர் அடிச்சிருக்காங்க. இது யானை எப்படி துமிச்சாங்க தூக்கி நிற்கிறது பாருங்க. அப்புறம் அணில், அப்புறம் கிளி, அப்புறம் மீன் எப்படி வேலை சுருட்டி வச்சு நிற்கிறது பாருங்க. இது பூரா கை வேலைப்பாடுப்பா. இது தெரியாததுனால நம்ம சுண்ணாம தடவி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பார்த்தீங்களா எவ்வளவு கலையான வேலைப்பாடுங்க வருங்க. கலைப்பொருள் எப்படி கையிலே நகாசு வேலை பார்த்துருக்காங்க வருங்க. இப்பெல்லாம் ஒரு பேர் கூட அந்த மாதிரி அடிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பேரை கூட எப்படி அடிச்சிருக்காங்கன்னு வருங்க. கலைப்பொருள்னா இதேப்பா கலைப்பொருள் பாருங்க. எப்படி இருக்குன்னு இப்படி அம்சமாக இருக்கா. சிவனையும் பார்வதியும் பார்க்க. அப்புறம் இது வந்து பூச்சாடி, இது வெங்கலம் தேய்ப்பா. நல்லா வெயிட்டாக இருக்கு. இது வந்து துப்பாத்திரம்ப்பா. கனமாக இருக்கு. புது பாத்திரம் மாதிரி விளங்காமல் வச்சுருந்துருக்காங்க செட்டிநாட்டில். ஒரு 2.5 லிட்ரு பால் பிடிக்கும் தாராளமாக. கையை பிடிக்கிறத பார்த்தீங்களா எவ்வளோ உயரமாக போட்டிருக்கு. லென்த்தாக நல்லாயிருக்கு, கெட்டியாக இருக்குது. பால் வாங்கிக்கிறலாம், எண்ணெய் வாங்கி ஊற்றி வச்சுக்கிறலாம், நெய் ஊற்றி வச்சுக்கிறலாம். அடுப்படிப்புக்கு நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. அப்புறம் இந்த சட்டி, இது ஒரு வகையான வட்டச்சட்டிப்பா. இதில் வந்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம், ஈயம் பூசிருக்கிறதுனால ரசம் வச்சுக்கலாம். நல்லா இதெல்லாம் அடிச்சட்டிப்பா. இதெல்லாம் விளக்கி வைக்காமல் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். விளக்கி வச்சோம்னா நல்லாயிருக்கும். பழ பழனு பழைய காலத்து சட்டி. இதான் எப்படி பேர் வெட்டி எப்படி இருக்குங்க. கிள்ளி எழுத்தும்பாண்ட அடுப்பில் வச்சு சமைச்சிக்கலாம். கேஸ் அடுப்பில் நல்லா சிக்கனு மட்டன் போட்டு நல்லா வதக்கிறதுக்கு, ரசம் வைக்கிறதுக்கு, நல்லா அகலமாக கரண்டியை போட்டுக்கின்றதுக்கு நல்ல சட்டிப்பா. அப்படி எதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு வெங்கல பாதை வச்ச செம்பு. பாதை எவ்வளோ அழுத்தமாக கொடுத்துருக்காங்க பாருங்க. செம்பு தேயாத அளவுக்கு வெயிட்டாக இருக்குது. இது ஒரு வெங்கலம் அடிச்சு காமிக்கிறேன். எப்படி கேட்குதுங்க பாருங்க, மணி மாதிரி. நல்லா குண்டு செம்பு. இது ஒரு குட்டி செம்பு. மண்பானை மாதிரி இருக்கு பாருங்க. டிசைன் பட்டப்பட்டையா 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 இருக்கு. இதில் எத்தனை பட்டை இருக்குன்னு நான் என்னால. நல்லா இருக்கு உருண்டையா. இது வெங்கல செம்பு தேப்பா.
இது வெங்கலச்சம்பு பாருங்க, இது ஒரு டிசைனாக இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு பூச்சாடி மாதிரியும் செம்பு மாதிரி இருக்கு பாருங்களேன், சைனிங்க பாருங்க எப்படி இருக்குங்க. நான் எதுவுமே விளக்க வைப்பேன், விளக்காம தான் காமிக்கிறேன். ஆன்டிக் ஐட்டம்னாலே விளக்கக்கூடாதுங்கிறாங்க, விளக்குனா அது போயிடும் அப்படிங்கிறாங்க, அதனால தான் உங்களுக்கு ஆன்டிக்காகவே காமிக்கிறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற வெங்கல தட்டுப்பா, இது பாக வச்சுருக்கு பாருங்க, தட்டு தேயக்கூடாதுன்னு பாகம் வச்சுருக்கு. இந்த பாகம் எவ்வளோ தேஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா, வலு 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 வலுன்னு பேர் அடிச்சிருக்காங்க பாருங்க, உருக்கி ஊற்றையிலேயும் பேரை எழுதி உருக்கி ஊற்றிருக்காங்க. இந்த இன்சியில் இது வெங்கல தட்டு சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு பாருங்க. இப்போ எங்கே வெங்கல தட்டு வருது, வச்சால் அப்படிங்கிற ஆடு தானே, ஆட மாட்டேங்குது, மூணு பாதை வச்சுருக்குப்பா. இது வெங்கல பாத்திரம், அந்த காலத்துலேயும் இதை பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சு சமைக்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே நம்ம வந்து பெருமணம்னு சொல்லி வைப்போம்ல, அந்த பெருமணைக்கு பதில் இவங்க வெங்கலத்தை உருக்கி இப்படி ஊற்றிருக்காங்க பாருங்க, தெரியுதா. நம்ம கீழே சட்டி ஆடாமல் இருக்கிறதுக்கு பெருமணம் வைப்போம், ஆனால் அவங்க வெங்கலத்துலேயே இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வெங்கல வட்டை சட்டிப்பா, இதில் குழம்பு வச்சுக்கலாம், இது அடுப்பில் வச்சு சமைக்கலாம். சவுண்டை பாருங்க, வெங்கலத்தில் இப்படி சவுண்டு வரும், புத்தாளிலாம் அந்த மாதிரி வராது. இது பாகத்தை கீழே வச்சாலும் ஆடாது அசையாது, அடுப்பில் வச்சுன்னு சமைக்கலாம்ப்பா. ஒரிஜினல் வெங்கலந்தே, பழைய காலத்து வெங்கலம் விளக்கலப்பா, நான் அப்படியே தான் காமிக்கிறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு வெண்ணெய்ச்சட்டி, சின்ன வெண்ணெய்ச்சட்டி, ஒரு 1.5 லிட்டர் பால் ஊற்றி நம்ம காய்ச்சிக்கிடலாம். ஈயம் பூசிக்கிறதுனால அடுப்பில் வச்சு நம்ம சமைச்சிக்கிடலாம். இதில் சாம்பார், ரசம், பருப்பு கடைகிறது, கீரை எது வேணாலும் வச்சுக்கலாம்ப்பா. இது மாவு தோண்டி வச்சுக்கிடலாம், இட்லியை வச்சு கொட்டி வச்சுக்கிடலாம், நல்லா கெட்டியாக இருக்குப்பா. இந்த மாதிரி வெண்ணெய்ச்சட்டிக்கு வர மாட்டேங்குது, பழைய காலத்து பொருளுங்கிறது தனியாக தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு. இப்போ இது கூட குட்டி குட்டி கப்புப்பா, மினிச்சருவாங்கல்ல, அது மாதிரி குட்டி குட்டி கப்புக நம்ம எண்ணெய் அளந்து ஊற்றிக்கிறலாம். இதில் குட்டி பிள்ளைகளுக்கு பால் ஊசி கொடுத்துக்கிடலாம், காப்பி ஊற்றி கொடுத்துக்கிடலாம், தண்ணி மருந்து கொடுத்துக்கிடலாம். கப்பு அந்த காலத்தில் பரிசு பொருள் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, பரிசு கோப்பை, அந்த மாதிரி டிசைனில் கைப்பிடி போட்டிருக்காங்க. செட்டிய வெட்டியில் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்க, ஆச்சி மாதிரி எப்படிலாம் ரசனையோடு இருந்திருக்காங்க பாருங்க செட்டி நாட்டில். எந்த சின்ன ஒரு பொருளுக்குனாலும் அது வந்து நகாசு வேலை இருக்குது, கையிலே இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க, அதே செட்டிநாட்டு பொருள்ப்பா. இதில் ஒரு டிசைனு, இதில் ஒரு டிசைனு, இதில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெண்டு வேறு வேறு டிசைனு, இந்த கை வேலையிலே வேறு வேறு டிசைனு, இங்கிட்ட ஒரு மாதிரி இருக்குது, இங்கிட்ட ஒரு மாதிரி இருக்குது. இது அதை காட்டிலையும் குட்டி, இது ஒரு அதை காட்டிலையும் குட்டிட்டவங்கப்பா. இதுலேயும் நகாசு வேலை வித்தியாசம் மாறு கொடுத்து பாருங்க, இது ஒரு மாதிரியாக இருக்குது, இது ஒரு மாதிரியாக இருக்குது, நல்லா இருக்குது குட்டியாக. சின்ன குழந்தைகளுக்கு தண்ணி மொந்து ஊற்றி அப்படியே கொடுத்துக்கலாம், நல்லா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாடை வளர்க்கு, ஒரே ஜோடிப்பா, இது மாடத்தில் ஏற்றது மாதிரி, இது பழைய காலத்து வெங்கல வளர்க்கு, எப்படி இருக்குன்னு பாருங்க, மாடை மாதிரியே இருக்கா. 50 ml எண்ணெய் ஊற்றி தாராளமாக போடலாம் விளக்கு, கணம் பாருங்க எவ்வளோ இருக்கு, 5 அரைஞ்சி இருக்கு, 5 அரைஞ்சி கணம் இருக்கு. விளக்கு ஏற்றுனா அது வாட்டுக்கு
100 வருஷம் ஆனாலும் இந்த விளக்கு ஓட்டையே விழுகாதுப்பா. எப்படி இருக்குன்னு வேணும். இது ஒரு முறி ஸ்பூன்ப்பா, வெங்கல ஸ்பூனு. இது வந்து இந்த பூரணம் கொலக்கட்டையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, செட்டிநாட்டில் அந்த பூரணம் வந்து கல்யாண சீர்வரிசை கொடுப்பாங்க. அதை என்ன செய்வாங்க, இதில் தேங்காய் பூ ஜீனி அள்ளி போட்டுட்டு இதை வச்சு இப்படியே அமைக்கி விடுவாங்க. அமைக்கிட்டு ஒரு அறு இதை அறுத்து விட்டுருவாங்க. இந்த கோடும் உழுகும், இந்த அச்சும் உழுகும். எப்படி இருக்குன்னு வருங்க. இந்த ஸ்பூன் நல்லா இருக்குப்பா, சின்ன பொருளை கூட வேலைப்பாடு வருங்க. எப்படி இருக்குங்க. அதுக்கடுத்து இது வந்து அளந்து போடுறோங்கப்பா. வெங்காயம், மாவு, அந்த காலத்தில் கேப்ப மாவு, சோள மாவு இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிடுவாங்க களிக்கு. இதில் அள்ளி இப்படி போட்டுக்கிடுவாங்க அளந்து. இது பார்த்தீங்களா வேலைப்பாட, கை பிடிக்கிறதுக்கு எப்படி இருக்குங்க. நல்லா கும்மிழு வச்சு இதில் ஒரு மணி மாதிரி உள்ளே இருக்குது, சவுண்டை பாருங்கள். சவுண்டு இதில் கூட பாருங்க, பாதை வச்சுருக்காங்க. இந்த வெங்கல பொருளுக்கு இந்த பாதை வரும், இந்த மாதிரி மூணு பாதம் நாலு பாதம் சொல்லி. சின்ன பொருள் கூட அவ்வளோ வேலைப்பாடு இது அளந்து போடுறதுக்குப்பா. இப்போலாம் அது பிளாஸ்டிக்கில் கலர் கலராக விற்கிறாங்க கடைகளில், அப்போ பாருங்க எப்படி இருக்காங்க வச்சுருக்காங்கன்னு. அவங்க இப்படி வாழ்ந்துருக்காங்க. அப்புறம் இது குட்டி மாடை விளக்கு, இது வெங்கல விளக்கு. சும்மா இது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டுக்கலாம். குட்டியாக நில வாசலில் வச்சுக்கலாம், மாடை இருந்தால் கூட மாடை இதில் வச்சுக்கலாம். அப்புறம் இது ஒரு சங்கு கிண்ணம், இது ஒரு வெஞ்சன கிண்ணம். நல்லா இருக்காருங்க. இந்த கிண்ணம் வெஞ்சன கிண்ணம்ப்பா, துவையல் ஊறுகாய் எடுத்து வச்சுக்கலாம். இந்த இந்த மாதிரி கும்பத்தில் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை இந்த அந்த மாதிரி தட்டில் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் வெஞ்சனை வச்சு. இது வந்து வெங்கலம் கிடையாதுப்பா, இது வந்து பித்தளை, உள்ளே ஈயம்பூச்சி இருக்காங்க. டிசைன் எப்படி இருக்குன்னு வருங்க பார்க்குறது, நல்லா அழகாக இருக்காருங்க. குட்டியா அவ்வளோதேப்பா. இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த பொருளை கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கப்பா, ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கப்பா. வணக்கம், பண்ணுற வீடியோ பார்ப்பாங்க.